நீலகிரி மாவட்டம் பொக்காபுரத்தில் உள்ள ஒரு தனியார் எஸ்டேட்டில் ஒரு பெரிய தொட்டி உள்ளது. அந்த தொட்டிக்குள் வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி வந்த ஒரு தாய் கரடியும் அதன் இரண்டு குட்டி கரடிகளும் இறங்கியுள்ளது. தண்ணீர் இல்லாத அந்த தொட்டியின் சுவர்கள் பெரியதாக இருந்ததால் கரடிகள் தொட்டியை விட்டு வெளியேற வர முடியாமல் சிக்கி தவித்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கரடிகள் மேலே ஏறிவர தொட்டிக்குள் ஒரு ஏணியை வைத்து கரடிகளை மீட்டனர். மேலே வந்த தாய் கரடி வனத்துறையினர் வாகனத்தை தாக்கி ஓர வந்தது. அப்போது வனத்துறை ஊழியர்கள் கத்தி கூச்சலிட்டதை அடுத்து தாய் கரடி குட்டிகளுடன் வனப்பகுதிக்குள் சென்றது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.